உன்னோடு இருக்கும் எல்லோரும் நீ வாழ்வில் முன்னேறுவதை விரும்புவார்கள் என்று மட்டும் நினைத்து விடாதே. மிகப்பெரிய பணக்காரன் நமக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் இந்த உலகம் சொந்தக்காரன் மிகப்பெரிய பணக்காரனாக ஆவதை மட்டும் விரும்புவதே இல்லை. ஆயிரம் காரணங்கள் கூறி ஓர் உறவை முறித்து கொள்ளலாம், ஆனால் லட்சம் காரணங்கள் சொன்னாலும் பிரிந்த உறவை மீண்டும் பழையபடி மாற்றவே முடியாது. நல்ல உறவுகளை ஒருபோதும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள். போதும் என்று நின்றுவிட முடியாமலும் இன்னும் வேண்டும் என்று தொடர்ந்து கொண்டே இருக்க முடியாமலும் சில நிர்பந்தங்களால் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை. இந்த உலகில் பெரும்பான்மை மனிதர்களை இணைக்கும் ஒரு சொல் எதுவென்றால் அதுதான் தேவை. எந்த தேவையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரும் யாருடனும் சேர்ந்திருப்பதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. காலம் மனிதர்களை மாற்றுவதில்லை, காலம் மனிதர்களின் உண்மையான முகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். நம்மை ஒருவரும் கவனிக்கவில்லையே என்று கலங்காதீர்கள். இந்த உலகில் எல்லோராலும் கவனிக்கப்படுகிறவனை விட யாராலும் கவனிக்கப்படாதவன்தான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறான். பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று உங்கள் மனம் துடிக்கும் போது அதை அடக்கிக் கொண்டு பேசாமல் இருப்பதும் தான். பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றி விடலாம், ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்றிக் கொண்டே இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முள்ளின் வலி ஒரு நிமிடம், சொல்லின் வலி பல வருடம். கவனமாக பயன்படுத்துங்கள் உங்கள் சொற்களை. இனி தேவைப்படாது என்று தீர்மானித்த பின் ஒதுக்கப்படுவது ஒன்றும் ஆச்சரியமில்லை. உங்களை சிலர் தேவையில்லை என்று ஒதுக்குகிறார்கள் என்றால் இனி உங்களால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குறைகள் பெரிதுபடுத்தப்படவில்லை என்றால் அன்பு இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். சிறிய குறையும் பெரியதாக பார்க்கப்படுகிறது என்றால் உறவுக்குள் அன்பு தேய்ந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். உடையும் கல்லை விட அதை செதுக்கும் உளியாயிரு. உடைந்த கல்லை ஒட்ட வைக்க முடியாது, ஆனால் மழுங்கும் உளியை எத்தனை முறை வேண்டுமானாலும் கூர்மையாக்கிக் கொள்ள முடியும். வாழ்வில் யார் மீதும் பாசம் வைப்பது தவறில்லை, ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மேல் அதீத பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு மட்டுமல்ல, மிகப்பெரிய முட்டாள்தனமும் கூட. உனக்கான மதிப்பு உன்னிடத்தில் மட்டுமே உண்டு. அதை மற்றவர்களிடம் நிரூபிக்க போராடி உன் நிம்மதியை நீயே இழந்து விடாதே. கிடைக்காத வரை எது பெரியதாக தோன்றுகிறதோ, கிடைத்ததும் எது அற்பமாக தோன்றுகிறதோ, மேலும் கிடைக்காதா என்று எது ஏங்கச் செய்கிறதோ அதுதான் ஆசை. கர்மா என்பது யாதெனில் செய்த தானம், கொடுத்த மரியாதை, செய்த துரோகம், இவை அனைத்தும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மை தேடி வந்து நாம் என்ன செய்தோமோ அதைவிட சிறப்பாக நம்மை செய்துவிட்டு போவதற்கு பெயர்தான் கர்மா. ஒருவர் தன்னையே வெறுக்க தொடங்கிவிட்டால் அவரால் யார் ஒருவரையும் நேசிக்க முடியாது. உங்களை நீங்களே நேசிக்க பழகுங்கள், உங்கள் உலகம் அழகாக மாறும். எந்த நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத ஒரு சிலரையாவது சம்பாதியுங்கள், உங்கள் வாழ்க்கை அழகானதாக நிச்சயம் மாறும். அன்பு ஒருபோதும் தன்னை தொலைத்தவர்களை தேடுவதும் இல்லை, தன்னை ஆத்மார்த்தமாக நேசிப்பவர்களை விட்டு விலகுவதும் இல்லை. மாற்றிக்கொள்ள முடியாதவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாதவைகளை விட்டு விலகிவிடுங்கள். அப்போதுதான் நிம்மதி உங்களோடு சேர்ந்திருக்கும். கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா காயங்களுக்கும் நியாயங்களை தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி உங்களோடு நிலை கொண்டிருக்காது. அன்பின் அதிகபட்ச வெளிப்பாடு ஒன்று கண்ணீராக இருக்கும், இல்லையென்றால் கோபமாகத்தான் இருக்கும். எந்த நிகழ்வு மூளையை விட மனதை அதிகம் பாதிக்கிறதோ அதுதான் உண்மையான இழப்பின் வலி. காலம் கடந்து கொடுக்கப்படும் எந்த ஒரு சரியான தீர்ப்பும் தவறானதுதான். சில தவறுகள் மன்னிக்கப்படாததுதான் மிகப்பெரிய தவறாய் மாறிவிடுகிறது. மறக்க வேண்டியவைகளை நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகில் தற்போது அனைவரும் அனுபவித்து வரும் துன்பங்களுக்கு காரணம். தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல், யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடிந்துவிடவில்லை, எதுவும் தலைகீழாய் மாறுவதற்கு சில வினாடிகளே போதும் என்று. யாரிடமும் மதிப்பை கேட்டு வாங்கும் இடத்தில் இருக்காதீர்கள், அவர்களாகவே விரும்பிக் கொடுக்கும் இடத்திற்கு உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளுங்கள்.
நம்மோடு பயணித்து விட்டு சாமர்த்தியமாக நம்மை விட்டு போனவர்களை தேடாதீர்கள். அவர்களுக்கான தேவை நம்மிடம் முடிந்து போயிருக்கும். மீண்டும் அவர்களோடு சேர்ந்திருந்து வலிகளை அனுபவிப்பதை விட விலகி இருப்பதே எல்லோருக்கும் நல்லது. சிலர் உங்களை வெறுத்து ஒதுக்கத்தான் செய்வார்கள். உங்களிடம் இருக்கும் குறைகளுக்காக அல்ல, உங்களிடம் இருக்கும் நிறைகளுக்காகவும் தான். எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருங்கள். அதுதான் உங்கள் மதிப்பை உயர்த்தும். வாழ்க்கையில் எப்போதும் தனியாக நடக்க தயாராக இருங்கள். உங்களுடன் தொடங்கும் பலர் நீங்கள் முடிக்கும் போது உங்களுடன் இருக்க மாட்டார்கள். நடுக்கடலை போல மன அமைதியை பெறுவதற்கு பல ஆர்ப்பரிக்கும் அலைகளை நாம் சந்தித்து கடந்து செல்ல பக்குவப்பட வேண்டும். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள், நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் என்று. நடுவானில் பறக்கும் பறவைகளின் இறகு ஒன்று கீழே விழுவதால் அது பறப்பதை பாதியில் நிறுத்துவதில்லை. இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் நம் வாழ்க்கை பயணம் ஏன் பாதியில் நிற்க வேண்டும்? போலி வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் மனதில் பட்டதை உண்மையாக பேசி பாருங்கள். கொஞ்சமும் இரக்கமே இல்லாமல் உங்களை தூக்கி தூர வீசி விடுவார்கள். மற்றவர்கள் உன் கோபத்தை கிளறும் போது அமைதியாக இரு. எந்த சூழலிலும் பயம் கொள்ளாதே. ஏனென்றால் கோபம் என்பது கூட ஒரு விதத்தில் பயத்தின் வெளிப்பாடுதான். கோபத்தை யார் வேண்டுமானாலும் அடையலாம். எப்போதும் பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் வேண்டும். பொருட்களுக்கு அடிமையாயிருப்பதை விட கொடுமையானது அன்பு என்ற பெயரில் சில மனிதர்களுக்கு அடிமையாயிருப்பதுதான். சண்டையிட்டு விலகிய பின்பும் அவர்களிடம் நீ சொன்ன ரகசியங்கள் காக்கப்படுகிறது என்றால் உண்மையில் அது சிறந்த உறவு என்றுதான் அர்த்தம். உன்னை விட்டு சிலர் பிரியும் போது ஒன்றை புரிந்துகொள், உன் நோக்கமும் செயலும் சரியாக இருந்தால் நீ யாரையும் இழப்பதில்லை, மற்றவர்கள்தான் உன்னை இழக்கிறார்கள். சிலரின் வார்த்தைகளில் உண்மை இல்லை என்றால் அவர்களின் எண்ணங்களிலும் தூய்மை இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை கொண்டு அவர்களை நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளலாம். உனக்கு எதிரே நிற்பவனை விட உனக்கு அருகில் நிற்பவன் மீது அதிக கவனமாக இரு. இதுவரை நடந்த துரோகங்கள் எல்லாம் கூடவே இருந்தவர்களால் மட்டும் நடந்தவைகள்தான். நல்லவனாயிரு, ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதே. ஏனென்றால் நல்லவனை இந்த உலகம் மதிப்பதே இல்லை. உடல் நோயை விட மனநோய் மோசமானது. உடல் நோயை மருந்துகளால் குணப்படுத்தி விடலாம், ஆனால் சில மனிதர்களால் ஏற்படுகின்ற மனநோயை எந்த மருந்துகளாலும் குணப்படுத்தவே முடியாது. ஒரு சிலரை பற்றிய எந்த எண்ணங்களையும் மனதிற்குள் அனுப்பாமல் உங்கள் மனதை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் காண்பவர்களிடமெல்லாம் தன் துன்பத்தை பகிர்ந்து கொள்கிறார் என்றால் அவரின் எதிர்பார்ப்பு அந்த துன்பத்திற்கான தீர்வு அல்ல, அன்பான வார்த்தைகளும் ஆறுதலும் தான். மனிதர்களை அவர்களின் துயரமான நேரத்தில் அதிகம் நேசியுங்கள். அந்த நேசம்தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. வெறுத்தவர்களை தேடி போகாதீர்கள். விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதீர்கள். அவமதித்தவர்களை ஞாபகத்தில் வைக்காதீர்கள். ஏமாற்றியவர்களை பழிவாங்க நினைக்காதீர்கள். நாடகமாடியவர்களை நோகடிக்காதீர்கள். உங்களை ஒதுக்கி வைத்தவர்களை மீண்டும் சேர நினைக்காதீர்கள். காலம் சரியான தருணத்தில் அவர்களுக்கு கட்டாயம் பாடம் கற்பிக்கும். எதற்காகவும் கூட இருப்பவர்களை மட்டும் அழ வைத்து விடாதீர்கள். சிலர் தங்களின் தேவைக்கு மட்டுமே உங்களை பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல, சுயநலம். நீங்கள் எப்போதும் நீங்களாகவே இருங்கள். மற்றவர்களுக்காக உங்கள் மீது நீங்களே எந்த சாயத்தையும் பூசிக்கொள்ளாதீர்கள். பூசிக்கொள்ளும் சாயம் நிரந்தரம் இல்லாதது. அது ஒரு நாள் நிச்சயம் வெளுத்து போகும்.